angle bisector theorem. First statement paakalam. The internal bisector of an angle of a triangle divides the opposite side internally in the ratio of the corresponding sides containing the angle. இப்போ இதில் ஃபஸ்ட்டு இன்டர்னல் பைசெக்டர்னால் என்னன்னு உங்களுக்கு முதல்ல புரியணும். இப்போ ஒரு ஆங்கிள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இப்படி ஒரு ஆங்கிள், இந்த ஆங்கிளை இப்போ இது வந்து டோட்டலாக ஒரு 60 டிகிரி இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த 60-ஐ 2-ஆக பைசெக்ட் பண்ணுற இந்த லைன் இதுதான் ஆங்கிள் பைசெக்டர். அதாவது இதுவும் 30 டிகிரி, இதுவும் 30 டிகிரியாக இந்த மாதிரி ஈக்குவலாக பைசெக்ட் பண்ணுற இந்த ஒரு லைனுக்கு பேர் தான் இன்டர்னல் பைசெக்டர் அப்படின்னு பேர். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ட்ரையாங்கிளில் இப்போ இந்த தியரமுக்காக நான் சொல்கிறது, இந்த ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிளை இன்டர்னலாக பைசெக்ட் பண்ணுற இந்த லைன் இந்த ஆப்போசிட் சைடை எப்படி டிவைட் பண்ணுதுன்னு சொன்னால், இந்த ஆங்கிளை பேஸ் பண்ணி இருக்கிற இந்த 2 சைடுடைய ரேஷியோவுக்கு ஈக்குவலாக டிவைட் பண்ணுது. இப்போ வந்து நீங்கள் இங்கே பாருங்கள், புரியும். த இன்டர்னல் பைசெக்டார் ஆஃப் அன் ஆங்கிள் ஆஃப் எ ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ட்ரையாங்கிளில் இந்த இன்டர்னல் பைசெக்டார், இந்த இதில் இன்டர்னல் பைசெக்டார், இந்த ஏடிங்கிறது இன்டர்னல் பைசெக்டார். ட்ரையாங்கிள் டிவைட்ஸ் தி ஆப்போசிட் சைடு, இந்த ஆப்போசிட் சைடு இந்த பிசி, இந்த ஆப்போசிட் சைடை இன்டர்னலி இந்த ரேஷியோ ஆஃப் இதையும் டிவைட் பண்ணுற ரேஷியோ, இதையும் டிவைட் பண்ணுற ரேஷியோவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுதான் ரேஷியோ ஆஃப் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் கண்டெய்னிங் தி ஆங்கிள். இந்த ஆங்கிளை கண்டெயின் பண்ணியிருக்கிற இந்த கரஸ்பாண்டிங் சைடுடைய ரேஷியோவுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் மீனிங். ஒன் மோர் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இன்டர்னல் பைசெக்டார் ஆஃப் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளுடைய இன்டர்னல் பைசெக்டார் ஆப்போசிட் சைடை என்ன ரேஷியோவில் டிவைட் பண்ணுதோ அதே ரேஷியோ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, இந்த ஆங்கிளை பேஸ் பண்ணி இருக்கிற இந்த 2 சைடையும் அதனுடைய ரேஷியோவுக்கு ஈக்குவலாக இருக்கும். கரஸ்பாண்டிங் சைட்ஸ் கண்டெய்னிங் தி ஆங்கிள். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரூஃப்க்கு போகலாம். ப்ரூஃபில் ஃபஸ்ட்டு வந்து கிவனில் வந்து என்ன ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருக்கோ அதுதான் கிவனாக இருக்கும். கிவன் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஏடி இஸ் தி இன்டர்னல் பைசெக்டார். ஏடி வந்து இன்டர்னல் பைசெக்டார். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள், அதில் ஏடி வந்து இன்டர்னல் பைசெக்டார், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து டு ப்ரூவ், என்ன ப்ரூவ் பண்ணணும், இந்த ஆங்கிளை பேஸ் பண்ணி இருக்கிற இந்த 2 சைடு என்ன, ஏபி ஏசி, அதான் ஏபி பை ஏசி, இந்த ஏபியும் இந்த ஏசியும் அதனுடைய ரேஷியோஸ் ஈக்குவல் டு இந்த லைன், அந்த ஆங்கிள் பைசெக்டார் வந்து இந்த சைடு வந்து எப்படி டிவைட் பண்ணுது, பிடி சிடின்னு டிவைட் பண்ணுதில்ல, அதனால் பிடி பை சிடி. இதுதான் தியரம், இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை சிடி. இப்போ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்னால் நம்மளாக எப்போதும் ஒரு லைன் ஏதோ ஒரு இந்த ப்ரூஃபை இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம லைன் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி லைன் என்ன லைன் போடுறோன்னு சொன்னால், இந்த சியில் ஏபிக்கு பேரலலாக ஒரு லைன் போடணும், சிஇங்கிற லைன். அது வந்து ஈயில் வந்து மீட் பண்ணும். எப்போ மீட் பண்ணணும்னு சொன்னால், ஏடியை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இங்கே ஈயில் மீட் பண்ணுற மாதிரி ஒரு சிஇன்னு லைன் ட்ரா பண்ணணும். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. சியில் ஒரு லைன் ட்ரா பண்ணணும், சி த்ரூ சி, த்ரூ சி ட்ராய் எ லைன் பேரலல் டு ஏபி, ஏபிக்கு பேரலாக சி வழியாக ஒரு லைன் ட்ரா பண்ணணும். அப்புறம் ஏடியை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அது இந்த சிஇயில் ஈயில் மீட் பண்ணுது. இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன், ட்ராய் எ லைன் த்ரூ சி பேரலல் டு ஏபி, ஏபிக்கு பேரலாக ஒரு லைன் சியில் போடுறோம். எக்ஸ்டெண்ட் ஏடி, ஏடியை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் டு மீட் எ லைன் த்ரூ சி அட் ஈ, சியில் போடுற லைனில் ஈயில் மீட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் வந்து ஏடியில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இது வந்து ப்ரூஃபில் கிவன் எழுதியிருக்கோம், என்ன ப்ரூஃப் பண்ணணும்னு எழுதியிருக்கோம், நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதியாச்சு, இனி இதை வந்து ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி நம்பர் ஸ்டேட்மெண்ட் ரீசன் அப்படின்னு ஒரு டேப்லர் காலம் போட்டுக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஆங்கிள் ஏஇசி ஈக்குவல் டு ஆங்கிள் பிஏஇ ஈக்குவல் டு 1. நீங்கள் நல்லா லிசன் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரையாங்கிள் ஓகேவா, இதில் ஏஇ
சி ஏஇசின்னு இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னால் சிஏபி இதுக்கு ஈக்குவல் ஏன் அப்படின்னு சொன்னால் இதுவும் பேரலல் லைன் ஒரு டூ பேரலல் லைனை ஒரு ட்ரான்ஸ்வர்சல் கட் பண்ணும்போது இந்த ஆங்கிளும் எது என்ன ஆங்கிள் அப்படின்னா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இதே மாதிரி இங்கே வந்து இந்த லைனும் பேரலல் லைன். இந்த ஆங்கிள் வந்து சிஇஏ. இந்த ஆங்கிள் என்ன ஆங்கிள் அப்படின்னு சொன்னால் பிஏஇ. இந்த ஆங்கிளும் ஈக்குவல். இதை வந்து நம்ம ஒன் அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். அப்படின்னா தான் ஈக்குவல் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு புரியும். அதான் ஏஇசி இந்த ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு பிஏஇ இந்த ஆங்கிள் அதான் ஒன். என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால் டூ பேரலல் லைன்ஸ் கட் பை எ ட்ரான்ஸ்வர்சல் மேக் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். இதுதான் ரீசன். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் ட்ரையாங்கிள் ஏசிஇ வந்து ஐசோஸ்லஸ். இது ஏசிஇ ஐசோஸ்லஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளில் இதை இன்டர்னல் பைசெக்டாக சொன்னேன்னா இப்போ இந்த ஆங்கிள் ஒன் அப்படின்னு சொன்னால் இதுவும் ஒன்றா தானே இருக்கணும். அதாவது இப்போ நான் 30 டிகிரி இதை எடுத்தோம்னா இதுவும் 30 டிகிரி. இப்போ ஒன் அப்படிங்கிறதுனால இதுவும் ஒன். ஏற்கனவே உங்களுக்கு இந்த ஒன்றும் ஈக்குவல். அப்போ இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது இந்த ஆங்கிள்ஸ் ஈக்குவல். அப்போ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் நீங்கள் ஃபார்ம் பண்ணிங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் வந்து இது ரெண்டும் பேஸ் ஆங்கிள் அப்படின்னு சொன்னால் பேஸ் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும்போது இந்த சைடும் ஈக்குவல். அதாவது ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஆப்போசிட் சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ டூ சைட்ஸ் ஈக்குவல் அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரையாங்கிள் வந்து ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். அதுதான் ட்ரையாங்கிள் ஏசிஇ இஸ் ஐசோஸ்லஸ். ஐசோஸ்லஸ்னால் என்னன்னு சொன்னால் ஏசி ஈக்குவல் டு சிஇ. அதுதான் ஏசி ஈக்குவல் டு சிஇ. இப்போ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால் இன் ட்ரையாங்கிள் ஏசிஇ ஆங்கிள் சிஏஇ இந்த ஆங்கிளும் இதுவும் ஈக்குவல். அதனால் நம்ம வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம். இதுதான் செகண்ட் ஒன். இப்போ வந்து தேர்ட் என்ன அப்படின்னு சொன்னால் ட்ரையாங்கிள் ஏபிடி இந்த ட்ரையாங்கிளும் நெக்ஸ்ட்டு வந்து இசிடி இந்த ட்ரையாங்கிளும் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் கன்சிடர் பண்ணும்போது நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இந்த ஆங்கிள் ஈக்குவலா, நெக்ஸ்ட்டு இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக. ஏன் அப்படின்னு சொன்னால் இது வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், அதனால் இது ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கும். இது வந்து ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல், இது வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். இப்போ டூ ஆங்கிள்ஸ் ஈக்குவல் அப்படின்னு சொன்னாலே இந்த டூ ட்ரையாங்கிள்ஸ் வந்து சிமிலர்னு நம்ம எழுத முடியும். இது வந்து ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி. அதனால் ட்ரையாங்கிள் ஏபிடிக்கு சிமிலர் டு ட்ரையாங்கிள் இசிடி. இப்போ டூ ட்ரையாங்கிள்ஸ் ஈக்குவல் அப்படின்னு சொன்னால் சிமிலர் அப்படின்னு சொன்னால் அந்த சைட்ஸுடைய ரேஷியோஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். சைட்ஸ் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ஏபிங்கிற சைடு, இதில் சிஇங்கிற சைடு. அப்போ ஏபி பை சிஇ ஈக்குவல் டு இந்த பிடி எடுத்துக்கலாம், இதில் சிடி எடுத்துக்கலாம். ஏதோ டூ சைட்ஸ், இந்த சைடும் ரேஷியோ போட்டுங்க. பிடி பை சிடி இது ரெண்டும் ஈக்குவல், ஏன்னா பை ஏஏ சிமிலாரிட்டி, ட்ரையாங்கிள் சிமிலாரிட்டி ரூல்ஸ் உள்ள. இப்போ இதில் வந்து சிஇங்கிற சைடுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன எழுதலாம்னு சொன்னால் சிஇக்கு பதிலாக ஏசி அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். அப்போ அதனால் சிஇக்கு பதிலாக ஏசின்னு எழுதிட்டோம்னா மற்றதெல்லாம் அதே தான். ஏஸ் பி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை சிடி. ஏன்னா இது வந்து ஃப்ரம் ஒன் ஏசி ஈக்குவல் டு சிஇ. நம்ம இங்கே ஐசோஸ்லஸ்னாலும் டூ சைடும் ஈக்குவல்னு சொன்னோம் இல்லையா, அதனால் சிஇக்கு பதிலாக ஏசி எழுதிட்டோம். இப்போ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. நல்லா பாருங்கள், ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை சிடி, ஹென்ஸ் ப்ரூவ்டு.